டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தியபோது கொடுத்த வாக்குறுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்ற வலியுறுத்தி நீதி கேட்டு நெடுபயணம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் ஒரு வருட காலமாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் போராட்டம் நடத்தினர் இதில் குறிப்பாக வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை லாபகரமான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்வதற்கான நிரந்தர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் மரபணு மாற்று விதைகளை அனுமதிக்க கூடாது எனவும் பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர் விவசாயிகளின் இந்த ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது இந்த நிலையில் விவசாயிகள் போராட்டத்தில் பிரதமர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமென வலியுறுத்தி கன்னியாகுமரியில் துவங்கி மார்ச் இருபதாம் தேதி டெல்லி நாடாளுமன்றம் நோக்கி நீதி கேட்டு நெடுபயணம் நடைபெறுகிறது